हेलो स्टूडेंट्स इनकी नम्बर वीडियो पाकपोन इंग्लिश शार्ट चैप्टर 19 अपर्ड अंड डाउनवर्ड एल अंड ईश अपर्ड एल यूस डाउनवर्ड एल यूस अपर्ड ईश यूस डाउनवर्ड ईश यूस अब डीटेल पाकपो चैप्टर फर्स्ट अपर्ड एल पाकल नम्बर मोस्ट कामन अपर्ड एल यूस पड़ोना स्पेल स्टार्टिंग फाइनल अपर्ड एल अधिक नम्बर यूस पड़ो spell spell final la varudhu l porrom load initial la varudhu l porrom ld load sale circle s potu l porrom sale s ku appuram l varudhu final la so idhu less l ku appuram circle s varudhu ipdi edho lake l k Lake. Next, L preceding or following curve and circle. அந்த ரூல் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இப்போ வந்து curved stroke அதாவது curved stroke அப்புறம் S வந்து L வந்தா அல்லது L க்கு அப்புறம் S வந்து curved stroke வந்தா कर्व स्ट्रोक वा एस अंत मोशन एलूँ कर्व स्ट्रोक एस वो एल वा अलग एलुको एस वो कर्व स्ट्रोक एस एपीमो अे मोशन एल पटो मसल मसल एस डेरेक्शन एल पटो वेसल एस सर्कल एस मोशन एल पटो लिसम 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 सम्ना इप्ली पोडुमा सो इन द मोशन ले एल पोटुनो ओकेंगला लिसम नेक्स्ट रूल पाकला एल एंड वव्वल इंडिकेशन इनिशियल एल इज रिटन डाउनवर्ड व्हेन प्रीसीडेड बाय ए वव्वल एंड फॉलोड इमीडिएटली बाय हॉरिजॉन्टल नॉट हुक्ड और सर्कल्ड इनिशियली அதாவது என்ன சொல்றாங்கன்னா K G M N இங்கு வந்தா இந்த K G M N இங்குக்கு ஸ்டார்டிங்ல ஹூக்கோ சர்க்குல வர கூடாது வெறும் ப்ளேனா வரணும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ரூல் பார்க்கலாம் வவ்வலுக்கு அப்புறம் L வந்து அப்புறம் ப்ளேனா K G M N இங்கு வந்தா டவுன்வர்ட் எலிஸ் பண்ணு இப்படி பண்ணு வவ்வல் வராம எல்லுக்கு அப்புறம் கே கே எம் என் இங்க வந்தா அப்போ எல் யூஸ் பண்ணு இப்படி பண்ணு ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ அலைக் இந்த பாருங்க வவ்வலுக்கு அப்புறம் எல் வந்திருக்குது அப்புறம் கே வந்திருக்கு அல் கே சோ டவுன்வர்ட் எல் யூஸ் பண்ணு எப்படினா அல் கே அலைக் ஓகேங்களா அலைக் बबल अल वन अे वन डनोड एल यूस पड़े इन एल्क मिना बबल वरल एल्क मिना बबल लेकुक अपरा के वन अपोड एल यूस पड़ रहा अलॉंग एल्क मिना ए बबल वन अम इंक मिना बबल वन एल्क अपरा इं वा डनोड एल यूस पड़ो along long along long yellow undirukku inga undirukku upward el use pannu long vowel varala so upward el use pandrom long long l vowel undirukku so downward el use pandrom vowel undirukku l ku munadi vowel undirukku appra m undirukku downward el use pandrom L name L M வந்திருக்கு வவல் வரல அப்போ டல் யூஸ் பண்றோம் name இப்போ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம் F V circle S K upward or A
இதுக்கப்புறம் எல் வந்தா டவுனோட எல் யூஸ் பண்ணும் எஃப் வி சர்க்குலஸ் கே அப்போட் ஆர் ஏ எல் இதுக்கப்புறம் வவல் வந்தா அப்போட் எல் யூஸ் பண்ணும் அதாவது வவல் கடைசியில் வவல் வரலாம் டவுனோட எல் யூஸ் பண்ணும் வவல் வந்தா அப்போட் எல் யூஸ் பண்ணும் இப்போ பாருங்க ஃபால் இதில் வந்து வவல் எதுவும் வரல எஃப் வந்திருக்கு அது கூட அப்புறம் எல் வந்திருக்கு ஸோ டவுன்லோட் எல் யூஸ் பண்ணும் ஃபால் ஃபா எல் ஃபால் ஃபாலோ இதில் பாருங்கள் எல்லுக்கு அப்புறம் வவல் வந்திருக்கு எஃப் வந்திருக்கு அப்புறம் ப்ளஸ் எல் எல் வந்திருக்கு அப்புறம் வவல் வந்திருக்கு ஸோ அப்போட் எல் யூஸ் பண்ணும் ஃபாலோ ஃபா லோ ஃபாலோ வேல் எல்ல முடியுது வி வந்திருக்கு எல் வந்திருக்கு டவுன்லோட் எல் யூஸ் பண்ணும் வேல் வேலி எல்லுக்கு அப்புறம் வவல் வந்திருக்கு வவல் வந்தால் அப்போட் எல் யூஸ் பண்ணுவோம் வேலி வேலி ஸ்கேல் சர்க்குலஸ் அதாவது ஸ்கே வந்திருக்கு சர்க்குலஸ் கே எல் வந்திருக்கு ஸோ டவுன்லோட் எல் யூஸ் பண்ணுவோம் ஸ்கேல் சர்க்குலஸ் எல் ஸ்கேல் ஸ்கேலி எல்லுக்கு அப்புறம் வவல் வந்திருக்கு அப்போட் எல் யூஸ் பண்ணும் ஸ்கேலி ரயில் ஆறுக்கப்புறம் எல் வந்திருக்கு அப்புறம் வவல் எதுவும் வரல ஸோ டவுன்லோட் எல் யூஸ் பண்ணுறோம் ரேலி வவல் வந்திருக்கு ஆறுக்கப்புறம் எல் வந்து வவல் வந்திருக்கு அப்போட எல் யூஸ் பண்ணுறோம் ரேலி எல் எல்லே முடியுது ஏக்கப்புறம் எல்ல முடியுது டவுன்லோட் எல் யூஸ் பண்ணும் எல் எல்லோ இதுக்கு அப்போட எல் யூஸ் பண்ணும் எல்லோ நெஸ்ட்ரூட் மீடியல் எல் மீடியல் எல் இஸ் ஜென்ரலி ரிட்டன் அப்வர்ட் பட் எய்தர் ஃபார்ம் இஸ் யூஸ்டு ஃபார் அண்ட் ஈஸியர் ஜாயினிங் நடுவு எல் வந்தால் அப்போட் எல்லாம் யூஸ் பண்ணலாம் டவுன்லோட் எல்லாம் யூஸ் பண்ணலாம் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம் புக்கில் எது கன்வீனியன்ட் கொடுத்துருக்காங்களோ அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அன்லோட் எப்படி அதுன்னா அன்லோ புக்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க அன்லாக்னால் டவுன்லோட் எல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அன்லாக் பல்கர் ஓவர் லுக் ஓவர் டவுன்லோட் எல் கே ஓவர் லுக் புக்கில் இப்படி தான் கன்வீனியன்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நடுவில் எல் வந்தால் நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி எழுதலாம் இப்போ நெக்ஸ்ட் ஈஷி எப்படி எழுதுன்னு பார்க்கலாம் ஜென்ரலி டவுன்லோட் இஷ்யூஸ் யூஸ் நம்ம அதிகமாக டவுன்லோட் இஷ் தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது இப்படி இஷ் போடுவோம் இது டவுன்லோட் இஷ் இது அப்போட் இஷ் அது மேலேருந்து இப்படி போட்டால் டவுன்லோட் இஷ் கீழே இருந்து மேலே போட்டாலும் இது அப்போட் இஷ் ரெண்டுமே இஷ் தான் இப்போ டவுன்லோட் இஷ் இப்போ ஷாப் டவுன்லோட் இஷ் போட்டு பி போடுவோம் ஷாப் ஷேப் இஷ்ஷு பி ஷேப் புஷ் பி ஸ்ட்ரோக்கு இஷ் புஷ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம் ஆஃப்டர் டி அப்போட் இஷ் இஸ் யூஸ்டு டிக்கு அப்புறம் இஷ் வந்தால் அப்போட் இஷ் தான் யூஸ் பண்ணும் இப்போ டிஷ் டிக்கு அப்புறம் இஷ் வந்திருக்கு டி போட்டு இப்படி போடணும் அப்போட் இஷ் அப்போட்ல இப்படி போடணும் ஓகேங்களா டிஷ் டேஷ் டி இஷ் அப்போட்ல போடணும் டிக்கு அப்புறம் இஷ் வந்தால் அப்போட் இஷ் யூஸ் பண்ணும் ரெட்டிஷ் ரே டி இஷ் ரெட்டிஷ் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் த கர்வ் இஷ் ஜாயின்ட் டு அனதர் கர்வ் ஜென்ரலி ஃபாலோஸ் தி மோஷன் ஆஃப் தட் கர்வ் அது என்ன சொல்கிறாங்கன்னா கர்வ்டு ஸ்ட்ரோக் அப்புறம் இஷ் வந்தால் அந்த கர்வோட மோஷன்லேயே இஷ் போட்டுடணும் அது எப்படின்னா இப்போ ஸ்மாஷ் எம் வந்து கர்வ்டு ஸ்ட்ரோக் இல்லையா எம் எப்படி எதுவும் சர்க்கு இப்போ ஸ்மாஷ் எப்படி எதுவும் சர்க்குலஸ் போட்டு இப்படி எம் போடுவோம் ஸ்மே இஷ் வந்து இப்படி அதிலே அந்த மோஷன்லேயே இப்படி இஷ் போட்டுடணும்
smash smash fresh fresh na differ poduma in the motion le ish podunu fresh fresh fish fee be poduma fee in the motion le ish podunu fish okayla but ish is written downward after the curve n n ku appuram ish vanda downward ish tham ponnu okayla dash இது வந்து n g சைலண்ட் மேஷ் எப்படி அதை பார்க்கலாம் n டவுன்லோட் இஷ் பண்ணு மேஷ் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம் ஆஃப்டர் எ ஸ்ட்ரெயிட் டவுன் ஸ்ட்ரோக் வித் அன் இனிஷியல் அட்டாச்மெண்ட் இஷ் இஸ் ஜென்ரலி ரிட்டன் ஆன் தி ஆப்போசிட் சைட் ஆஃப் சச் அட்டாச்மெண்ட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பி பி டி டி சே ஜே ஸ்டார்டிங்கில் சர்க்கிள் ஆர் ஹூக் வந்து பி பி டி டி சே ஜே வந்தா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அப் ஸ்ட்ரோக் வந்தா அந்த இஷை வந்து அந்த ஹூக்குக்கு ஆப்போசிட் சைடில் போடணும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் இப்போ ப்ரஷ் பி வந்து இருக்கா இப்போ பர் ஸ்ட்ரோக் போடுவோம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இஷ் போடணும் ப்ரஷ் எப்படி இருக்கும் பர் இந்த பர்ருக்கு இந்த பர்ருக்கு ஆப்போசிட்டில் இஷ் போடணும் ப்ரஷ் ஸ்பேஷியஸ் இப்போ ஸ்பே இப்படி இருக்குமா இதுக்கு ஆப்போசிட்டில் இஷ் பண்ணும் டவுன்லோட் இஷ் பண்ணும் இதில் ஸ்பேஷியஸ் இப்படியானு அந்த ஹூக்குக்கு ஆப்போசிட்டில் போடணும் ட்ராஷ் ட்ராஷ் ஓகேங்களா ட்ராஷ் இந்த ஹூக்குக்கு ஆப்போசிட்டில் இஷ் பண்ணும் ஆஃப்டர் கல் கல் கர் கர் டவுன்லோட் இஷ் இஸ் யூஸ் கல் கல் கர் கர் வந்தால் டவுன்லோட் இஷ் தான் யூஸ் பண்ணும் அதாவது இதுக்கப்புறம் இஷ் வந்தால் டவுன்லோட் இஷ் தான் யூஸ் பண்ணும் இப்போ கிராஷ் இப்படி போடுமா ஹூக்கு டவுன்லோட் இஷ் தான் யூஸ் பண்ணும் கர் வந்திருக்கு கிராஷ் கிரேஷியஸ் 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 ஓகேங்களா கிரேஷியஸ் ஓகேங்களா இந்த சாப்டரில் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் எழுதி பாருங்கள் ஃப்ரேசஸ் கொடுத்துருப்பாங்க அது ஒரு ஃபைவ் டைம்ஸ் எழுதி பாருங்கள் பேராகிராஃப் எக்ஸசைஸ் எழுதி பாருங்கள் தேங்க்யூ